ரகசிய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் கேள்வி பதில்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் இன்னைக்கு தொழில் விருத்தி அடைய தொழிலில் லாபம் உண்டாக என்ன பண்றது அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க தொழில திடீர்னு ஒரு நஷ்டம் வந்துடுச்சு தொழில்ல எதிர்பாராத அளவு ஒரு வீழ்ச்சி வந்துருச்சு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் கூட சொன்னார் நான் நிறைய பிரான்ச் வச்சிருந்தேன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை என்கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்தாங்க இன்னைக்கு வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த மாதிரி சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அப்போ தொழில்ல திடீர்னு ஒரு நஷ்டம் வந்துருச்சு நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும்னா அதுக்கு என்ன பரிகாரம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எப்பவுமே ஜாதகத்துல தொழில் அப்படின்னா பத்தாவது இடத்த நம்ம பார்ப்போம் பத்தாம் ஸ்தானத்தை நம்ம பார்ப்போம் சனி தொழில்காரகன் ஒரு ஜாதகத்தில் சனி நல்லாவும் இருக்கணும் நம்ம சனியை பார்த்து பயப்படுறோம் இல்லையா சனின்னா ஏதாவது பண்ணிடுவாரு இப்போ ஏழில் சனி இருந்தால் நானே நிறைய பரிகார முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் சனிதான் தொழில்காரகன் சில பேர் பாருங்களேன் மிகப்பெரிய தொழிலதிபர்களா இருப்பாங்க அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க நான் ஒவ்வொரு மாசமும் ஆறாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் ஏழாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒரு தொழிலில் நாம நல்லபடியா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதற்கு சனியினுடைய ஆதரவும் கொஞ்சம் தேவை இதை யாரும் மறுக்க முடியாது அந்த தொழில்காரகன் சனி எங்க இருக்கிறாரு பார்க்கணும் இப்ப பத்துல சனி இருந்தா தொழில் ஸ்தானம் தொழில்காரகன் சனி அங்க இருக்கிறாரு இதுவே செவ்வாய் இருந்தது அப்படின்னா செவ்வாய் வந்து பத்துல திக்பலம் ஆனா அது பகை வீடா நட்பு வீடா என்ன சாரம் வாங்கி இருக்கு யாரோட பார்வையில இருக்கு இதெல்லாம் சேர்த்துதான் நாம கணக்குல எடுக்க முடியும் எப்படி பார்த்தாலும் சனியால் எங்களுக்கு தொழிலில் ஒரு வீழ்ச்சி வந்துருச்சு தொழிலில் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் முன்னேற்றமே இல்ல இப்ப சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது இந்த மாதிரி காலகட்டங்களில் சில பேருக்கு சனி தசை கூட அவயோகியா இருந்து தசை நடத்தலாம் இந்த மாதிரி சமயங்கள்ல தொழிலில் ஒரு வீழ்ச்சி வந்துருச்சுன்னா என்ன வழிபாடு பண்ணணும் என்ன பரிகாரம்ன்றதை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பழனி முருகன் தான் அதுக்கான பரிகாரம் இருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாடு பற்றி சொன்னேன் இல்லையா நிறைய பேர் முதல் முறையாக எங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாடு பற்றி நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த வழிபாடை பண்ண பல பேர் எனக்கு ஆஃபீஸ்க்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதே மாதிரி தொழில் வளர்ச்சி தொழிலில் லாபம் வேணும் தொழிலில் விருத்தி வேணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை பண்ணுங்க பழனி கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு வன்னிகாசுரன் வதம் நடக்கும் நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது வன்னி அப்படின்னா கூறியது சனி பகவானுக்குரிய சமித்து என்ன வன்னி வன்னி மரம் அப்படின்னாவே அது உரியது வன்னிகாசுரன் என்கிற அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்வார் அது விஜயதசமி அன்னைக்கு தான் பழனியில நடக்கும் பழனியில விஜயதசமி அன்றைக்கு மதியானத்துக்கு மேல பராசக்தி வேல் மலை கோவில் இருக்கு இல்லையா அங்கிருந்து புறப்பாடாகி வரும் பெரியநாயகி அம்மன் கோவிலுக்கு வரும் பெரியநாயகி அம்மன் கோவிலுக்கு பராசக்தி வேல் வந்து இருக்கும்போது அங்க முத்துக்குமார சுவாமி தங்க வாகனத்துல எழுந்துருள்வார் கூட பெருமாளும் இருப்பார் அருணகிரியார் பாருனார் இல்லையா பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொடு பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சத்தொடு ரச்சி ஒரு நாளேனும் பச்சை புயல் மெச்சத்தகவொருள் முருகப்பெருமான் எவ்வளவோ அற்புதங்களை செய்தவன் தான் பெருமாள் அவனே மெச்சும்படியாக பாராட்டும்படியாக இருக்கிற முருகப்பெருமான் அந்த முத்துக்குமார சுவாமி தங்க வாகனத்துல எழுந்தருள்வார் கூட பெருமாளும் வருவார் அவங்க பெரியநாயகி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்கு இல்லையா அந்த வேல் எடுத்துக்கிட்டு கோதை ஈஸ்வரர் கோவில் இருக்கு கோதை மங்கலத்துல அங்க போவாங்க அங்க வன்னிகாசூரன் மேல முருகப்பெருமான் வில் அம்பு விடுவார் அது விஜயதசமி அன்னைக்கு பழனி முருகன் கோவில நடக்கும் மலைக்கோவில் பராசக்திவேல் புறப்பாடாகி பெரியநாயகி கோவிலுக்கு வந்து அங்கிருந்து முத்துக்குமாரசாமி பெருமாளோடு கோதையீஸ்வரர் கோவிலுக்கு போய் அங்கே வன்னிகாசுரனை வதம் செய்கிற நிகழ்வு விஜயதசமி அன்றைக்கு பழனியில் நடக்கும் அதை போய் பாருங்க சனியால தொழில பிரச்சனை சனியால தொழில கஷ்டம் ரொம்ப நஷ்டத்தை நாங்க சந்திச்சிட்டோம் எப்படி மீண்டு வரப்போறோன்னு தெரியல அல்லது இப்பதான் நாங்கள் புதுசா ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம் எங்களுக்கு நல்ல விருத்தி அடையணும் நல்ல லாபம் வேணும்னா விஜயதசமி அன்றைக்கு பழனி முருகன் கோவில நடக்குது இல்லையா வன்னிகாசுரன் வதம் அதை போய் பாருங்க ஆனா அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கே அடுத்து விஜயதசமிக்கு தானே போக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பழனி முருகன் கோவிலுக்கும் பெரியநாயகி அம்மன் கோவிலுக்கும் கோதை ஈஸ்வரர் கோவிலுக்கும் போய் ஒரு பிரார்த்தனை வைங்க எப்பவுமே வேண்டும் போது எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என் தொழில்ல இருக்க நஷ்டம் சரியாகணும் எனக்கு தொழிலால ஏற்பட்ட கடன் தீரணும் கடன் நஷ்டம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த கூடாது நேர்மறையான வார்த்தைகளை தான் நம்ம பிரார்த்தனை செய்யும் போது பயன்படுத்தணும் எனக்கு தொழில நல்ல லாபம் வேணும் என்னுடைய தொழில் நல்ல விருத்தி ஆகணும் நான் இன்னும் பல கிளைகளை துறக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை வைங்க பழனி முருகன் கோவிலில் பெரியநாயகி அம்மன் கோவில்ல கோதை ஈஸ்வரன் கோவில போய் ஒரு பிரார்த்தனையை வையுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை தசமி வரும் இல்லையா அந்த வளர்பிரை தசமியில பழனி முருகப்பெருமான நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தொழில நல்ல முன்னேற்றம் வேணும் நல்ல லாபம் வேணும்னு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு விஜயதசமி அன்றைக்கு வன்னிகாசுரன் வதம் நடக்கும் இல்லையா அத போய் பாருங்க கோதை ஈஸ்வரன் கோவில் பழனில இருக்கு கோதை மங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்கு அத போய் பார்க்கும் போது தொழில்ல யாரெல்லாம் மிக பெரிய சந்திச்சிருக்காங்களோ யாரெல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஏன்னா வன்னி அப்படின்றது சனி கூறியது முருகப்பெருமான் அப்படின்னாவே செவ்வாய் பொதுவாகவே இந்த சனி செவ்வாய் தொடர்பு வந்துட்டா அவங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்போ சனி செவ்வாயால பிரச்சனை இருக்கு சனியால தொழில பிரச்சனை எப்படி எல்லாமோன்னு வாழ்ந்த குடும்பம் நாங்க இன்னைக்கு இப்படி ஆயிட்டோம்னா அவர்கள் இந்த வழிபாட்டை செய்கிற போது முருகப்பெருமானுடைய அருளால் எப்படி வன்னிகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தாரோ அதே போல தொழிலில் நமக்கு இருக்கக்கூடிய இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் முருகப்பெருமான் நீக்கி ஒரு மிகப்பெரிய வளமான வாழ்க்கையை சுபிட்சமான வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் யாரெல்லாம் பிசினஸ் பீப்புள் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ இந்த வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய தொழில் விருத்தியாக வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ